விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி படத்தை ஜனவரி 1 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரிமியர் பண்ண சான்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தான். அதை இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஓடிடியில போய் இந்த படத்தை பாருங்க. ஓரளவுக்கு நல்ல படம் தான். இந்தியன் 2 அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங்கான செட் ஒர்க் இப்ப திருப்பதியில போய்கிட்டு இருக்கு. ஜனவரி 1 வீக்ல இந்த ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எப்பவும் சொல்ற மாதிரி இந்தியன் 2 RC15 சங்கர் மாத்தி தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்தியன் 2 ஷூட்டிங் திருப்பதியில ஒரு 10 நாள் கிட்ட நடக்கும். அதுக்கடுத்து சங்கர் RC15 ஷூட்டிங் தான் போவாரு. பொன்னியின் செல்வன் 2 மூவியை அடுத்த வருஷம் ஏப்ரல் 28 ரிலீஸ் பண்ண போறதா நேத்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு புது போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. துணிவு படத்தோட தெலுங்கு வெர்ஷனை வைசாக் அண்ட் நிசாம் ஏரியாஸ்ல வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் தான் ரிலீஸ் பண்ண போறாரு. நிசாம் அண்ட் வைசாக் ஏரியாஸ்ல வாரிசு படத்தையும் தில்ராஜ் தான் ரிலீஸ் பண்றாரு. சோ அந்த ஏரியாஸ்ல வாரிசுக்கும் துணிவுக்கும் ஈக்குவலா ஸ்கிரீன் தில்ராஜ் பிரிப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். துணிவோட ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போறத அனௌன்ஸ் பண்ணி ஒரு புது போஸ்டரையும் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி ட்ரெய்லருக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் நாளைக்கு வரும். நாளைக்கு துணிவு மூவில இருந்து ஏதாச்சும் ஒரு போஸ்டர் இல்லைன்னா சின்னதா ஒரு கிளிம்ஸ் விட்டு ட்ரெய்லருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கறேன். எப்படி அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 67 படத்துக்கான ஷூட்டிங் ஜனவரி 1 வீக் ஸ்டார்ட் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஜனவரி 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. சென்னையில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நாள் ஷூட்டிங் நடத்திட்டு அதுக்கடுத்து காஷ்மீர்ல போய் ஷூட் பண்ண போறாங்க. மோஸ்ட்லி இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா வாரிசு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வரும். பொன்னியின் செல்வன் 2 சேட்டலைட் ரேட்ஸ் யார் வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 சன் டிவி தான் வாங்கினாங்க. சோ பார்ட் 2 சன் டிவி தான் வாங்கியிருப்பாங்க. வாரிசு அண்ட் துணிவோட சேட்டலைட் ரேட்ஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாரிசு படத்தை சன் டிவியும் துணிவு படத்தை கலங்கி டிவியும் வாங்கியிருக்காங்க. ஓடிடி ரேட்ஸ் பார்த்தோம்னா வாரிசு படத்தை அமேசான் பிரைமும் துணிவு படத்தை நெட்ஃபிளிக்ஸும் வாங்கியிருக்காங்க. சூர்யாவோட ரோலெக்ஸ் கேரக்டர் வச்சு தனியா ஒரு படம் வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கான பதில நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ரோலெக்ஸ் கேரக்டர் வச்சு தனியா ஒரு படம் வரும். இது லோகேஷன் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு. ரோலெக்ஸ் மட்டும் கிடையாது, அவர் நிறைய கேரக்டருக்கு தனித்தனியா படம் பண்ண யோசிச்சு வச்சிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா 6 & 7 மூவியோட டைட்டில் என்ன, இந்த மூவிஸ் எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா 6 டைட்டில் வீரன். இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஹிப்ஹாப் தமிழா 7 ஷூட்டிங் இப்பதான் போய்கிட்டு இருக்கு. சோ அடுத்த வருஷத்தோட லாஸ்ட்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். வாத்தி செகண்ட் சிங்கிள் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. இந்த வாரம் தான் இந்த செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் வரதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா அப்டேட் இன்னும் வரல. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அப்டேட் வந்தத நான் சொல்றேன். 1001 2 JBM 2 அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல JBM 2 வருமாங்கிறது டவுட் தான். ஆனா 1001 2 கண்டிப்பா வரும். இந்த 1001 2 வர லேட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா செலவராகவும் நடத்தி எந்த படம் பண்ண போறாருங்கிறத என்ன அனௌன்ஸ் பண்ணல. கபாலி சுல்தான் படம்லாம் ஹிட்டா ஃபிளாப் பண்ணி கேட்டிருக்கீங்க. இந்த 2 மூவிஸுமே ஹிட்டு தான். ஆனா ஆடியன்ஸ் நினைச்ச அளவுக்கு இந்த மூவிஸ் இல்ல. மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் இந்த மூவிஸ்க்கு வந்துச்சு. ஆனா கலெக்ஷன்ஸ்ல இந்த மூவிஸ் பெருசா குறை வைக்கல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கான அப்டேட்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல சொல்றேன்.